జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవం ఉపాస్మకే. నమస్కారం నేయர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 6/10/2023. சோபகிருத வருஷம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி சித்த யோகம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு கார்த்தால சப்தமி திதி ஒரு 10:30 வரணும். சார்த திதி வந்து அஷ்டமி, மத்திய அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாள். இன்னைக்கு அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசையில் இருக்கக்கூடிய மாலைய பட்சத்தின் நடு நாள் இது அஷ்டமி அப்படின்றதுனால. நார்மலி இந்த அஷ்டமியில் வந்து மத்தியாஷ்டமியில் வந்து திதி தெரியாத இருக்கிறவாள், அதாவது இறந்தவர்களின் திதி தெரியாத வாழ்க்கெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணுறது விசேஷம். இன்றைக்கி வந்து திருவாதிரை நட்சத்திரம் 50 நாழிகை இருக்குது. ராத்திரி 1:15 வரலும் இருக்குது. அதனால் சந்திர பகவான் மிதுன ராசியிலேயே இருக்கார். திரு ஆதிரை ராகு பகவானினுடைய நட்சத்திரம், அதாவது திரு ஆதிரை அப்படின்னு சொல்லும்பொழுதே சிவபெருமானுடைய நட்சத்திரத்தை சொல்லுவோம். இன்றைக்கி கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேயானால், மேஷராசியில் ராகுவும் குருவும், சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னியா ராசியில் புதன் சூரியன், துலாத்தில் வந்து செவ்வாயும் கேதுவும், மகரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் திருவாதிரை நட்சத்திரம்ன்றதுனால சந்திர பகவான் 3ஆம் இடம், மேஷத்திற்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ராகுகாலம் 10:12, யமகண்டம் 3:45, 7:09 குளிகை, வாரசூலை மேற்கு. அந்த வாரசூலைக்கு உண்ட பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு வெள்ளை கட்டி வந்து வாயில் போட்டு போனீங்கன்னா அதனுடைய தாக்கம் கம்மியாகும். நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது குரு சுக்கிரஹோரைகளை சொல்லுவோம். இந்த குரு சுக்கிரஹோரைகளில் வந்து கார்த்தால 6லிருந்து 7, 10லிருந்து 11, 1லிருந்து 2, இது வந்து குரு சுக்கிரஹோரைகளில் அமையிறது. இப்போ வந்து நம்ம தேய்பிரை சந்திரனில் இருக்கோம். அதனால் வந்து சந்திரனுடைய ஹோரைகளை எவ்வளோவா எடுக்கிறது இல்லை. சரி, இன்றைக்கி பார்த்தாலேயானால் ராகு பகவானுடைய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு 2 நாளில் வந்து ராகு கேத்துவின் பயிற்சி வந்துடுறது. இன்றைக்கி ராகு பகவானை பற்றியும் நாளைக்கு கேத்து பகவானை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, ராகு பகவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிழல் கிரகம். நிழல் கிரகம் அப்படின்றதுனால வந்து என்ன அப்படின்னா, சூரியனையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு பெரிய நிழல் கிரகமாக இருக்கிறார். அதனால தான் பாம்பே வலிது அப்படின்னு வந்து சித்தர்கள் பாடி வச்சாருங்க. அதாவது புலிப்பானியாரெலாம் பாடி வச்சது வந்து பாம்பே வலிது, எல்லா கிரகங்களையும் கூட பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ராகுவும் கேதுவும் மிகவும் வலிமையானவர்கள். இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னா, இன்றைக்கி திருவாதிர நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராகு பகவான். இந்த ராகு பகவானுக்கு வந்து கொடுக்கப்பட்டது விம்சோதிரி திசையில் 18 வருஷம். கோள்சார பிரகாரம் பார்த்தேன்னா, ஒரு ராசியிலையும் 1.5 வருஷம் 1.5 வருஷம் அவர் வந்து போயிட்டே இருப்பார். ஒரு ராசியிலையும் வந்து 1.5 வருஷம் போவார். பொதுவாகவே அவர் வந்து மெதுவாக செல்லக்கூடிய ஒரு பிளானட்னு சொல்லக்கூடியது. பிளானட்டுன்றதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. ஏன்னா நிழல் கிரகம்ன்றதுனால எப்பொழுதுமே நிழல் வந்து ஒரு மனுஷனுக்கு மேலே லைட் அடித்ததுன்னா அதற்கு பின்னாடி எதிர்மறையாக விழும். அதனால தான் வந்து நிழல் கிரகம், அவர் வந்து அப்பிரதட்சமாக வரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். ஆனால் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருப்பார். அதனால் 7ஆம் இவர் ஒரு இடத்துல இருந்தார்னா அதுக்கு 180வது பாகையான 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு விஷயம்தான், மிகுந்த போகக்காரவர். உலகத்தினுடைய எல்லையில் என்னென்னலாம் வந்து என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடியவர். ஒரு பெரிய நிழல் அப்படின்றதுனால ஆசையை அதிகமாக தூண்டக்கூடியவர். நிழல் அப்படின்றதுனால உண்மையின் சொரூபம் இல்லாத இடத்துலெல்லாம் வந்து இவருடைய வெளிப்பாடு இருக்கும். அதாவது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதாவது உண்மையை பேசணும்னு நினைக்கிற இடத்துலலாம் பேச முடியாதோ அந்த இடத்துலலாம் அவர் வந்து சினிமா மொத்தத்துலேயும் இருக்கக்கூடியவர் வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கிறவர் ராகு பகவான். அதாவது பிரம்மாண்டமான விஷயங்களை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவார். நம்மளால் செய்யவே முடியாது. அதாவது ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இதெல்லாம் வந்து யோசிக்கிறா பாருங்க, அப்படியே வந்து செவுத்து மேலேயே நடந்து மேலே போயிட்டே இருக்கா பாருங்க, எதையும் தொடாமல் அப்படியே கையாளிய. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து ராகு பகவானுடைய அதீத ஒர்க்கிங். அதை வச்சு நிறைய விஷயங்கள் மாடிஃபை ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய ஏற்றங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு வரும்.
முதல்ல கனவு காண்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து எப்படி அதை அந்த கனவை நிறைவேற்றுறதுன்றது வரும். அதனால் வந்து மிகுந்த அளவுக்கு கனவு அதாவது எப்படி செயல்படும்னு தெரியாத அளவுக்கு ஒரு கனவெல்லாம் வரும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா அவரை பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய கிரகம் அது. ராகு பகவான் வந்து சுவர்கள் பார்க்க, சுவர் வீட்டில் இருக்க, சுவரோடு சேர்ந்து இருக்க, அதை தவிர வந்து சுவர் அதாவது அவர் வீட்டில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ராசியின் அதிபதி, ஆட்சி உச்சம் பெற்று போயிருக்க, ஆட்சி கூட இல்லை உச்சம் பெற்று போயிருந்தாருனா இன்னும் விசேஷம், இல்லை திக்பலம் பெற்று உச்சம் பெற்று போயிருந்தாலும் விசேஷம், அந்த மாதிரியான இது இருந்தது ஆனால் பெரிய ஏற்றம். அதாவது பாவகிரகங்களாக இருந்ததே ஆனால் அதெல்லாம் மறைந்து உச்சம் பெறணும், மறைந்து திக்பலம் பெற்றிருந்ததுனா பெரிய விஷயம். அதாவது சனி பகவான், அவர் சனி பகவான் வீட்டில் இருக்காருனா சனி பகவான், செவ்வாய் பகவான் இவெல்லாம் வந்து மறைந்து உச்சம் பெற்றிருந்தார்னா பெரிய விசேஷம். அது வந்து மறைந்து உச்சம்ன்றது மறைந்து திக்பலம் பெற்றிருந்தால் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா ராகுவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராகுவினுடைய 18 வருஷத்தில் முதல் சுயதசை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு பெரிய சிறப்புத்தன்மையை கொடுக்கும். ராகு பகவானை போர் கொடுப்பார் இல்லை, கேது பகவான் எல்லாவற்றையும் சுருக்கக்கூடியவர். இன்றைக்கு ராகு பகவானை பற்றி மட்டுமே பார்க்கலாம். ராகு பகவான் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா ஒரு நாலு நாள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்லிட்டே இருக்கலாம். எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் உயிர் காரகத்தை கெடுக்க பார்ப்பார். உயிர் காரகம்னா என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸு இல்லை செல்ஃப் இந்த மாதிரியான உயிர் தத்துவங்கள் இருக்கும். ஏதாவது ராகு ராசியிலேயே இருக்கார் இல்லை லக்னத்திலேயே இருக்கார், அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலையை கெடுப்பார், அதீதமாக ஆசையை கொடுப்பார், எல்லாற்றுக்கும் ஓடுறதுக்கு கொடுப்பார். 2ஆம் இடத்தில் இருந்தார்னா குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குவார், ஆனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுதும் அதனுடைய உயிர் காரகத்தை கெடுத்துடுவார். உயிர் காரகம்னு சொல்லக்கூடியது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனிதர்கள் சம்பந்தத்தோடு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்காரா இளைய சகோதரத்தை கெடுப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை இளைய சகோதரருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார். 5ஆம் இடத்தில் இருக்கார புத்திர காரகத்தை கொடுப்பார், ஏன்னா 5ஆம் இடம் புத்திரத்தை சொல்லும், 4ஆம் இடம் தாய் ஸ்தானத்தை சொல்லும். இந்த மாதிரியான உயிர் தத்துவத்தை கொண்டு கொடுத்து கெடுத்துடுவார். ஆனால் உயிர் காரகத்தை கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய போக காரகத்தை மிகவும் ஏற்றி கொடுப்பார். அதுதான் பெரிய விசேஷம் அவர்கிட்ட. உலகத்தில் நீ என்னென்னலாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த ராகுதசை எல்லாருக்குமே பண்ணி வைக்கும். பொதுவாக நான் பார்த்த ஜாதகத்தில் 90-95% ராகு தசை வந்து யாரையுமே கெடுத்ததாக பார்த்ததில்லை. ஒன்றே ஒன்று, அது ரொம்பவும் வந்து இந்த சனி பகவானோட பிடியிலையோ ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வருதே தவிர, மிச்சப்படி வந்து ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு வந்து அந்த தசை 15 வருஷத்தில் வந்து ஏதோ ஒரு 6 வருஷம் 8 வருஷமாவது அவளுக்கு ஏற்றி கொடுக்கும்போது பழசு எல்லாத்தையும் நினைவு முடிச்சுட்டு அவங்க பெரிய லெவலுக்கு போய்ட்றாங்க. அதனால் ராகு தசையை பொறுத்தவரை பெரிய ஏற்றமான தசை எல்லாருக்குமே. இப்போ ராகு கேது பெயர்ச்சி வருது, மீனத்தில் ராகுவும் கேது பகவான் கன்னியிலையும் வரார். மீன ராகுன்றவர் தண்ணி ஜலத்தில் இருக்கிறதுனால, ஜல ராகுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கடல் வாணிபம் பெருத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர மறைந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த மறைந்த பொருள்கள்னு சொல்லக்கூடிய அகழாராய்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தவிர வந்து இந்த திருட்டுத்தனம் நிறைய அதிகமாக இருக்கும். இந்த திருட்டுத்தனம்னு சொல்லக்கூடியது வந்து எண்ணெய் இதெல்லாம் வந்து திருடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, கெமிக்கல்ஸ் எல்லாம் திருடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் ராகு பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அரசியலில் வரணும் அப்படின்னா ராகு பகவானுடைய இது இருந்ததே ஆனால் அவர் பெரிய ஏற்றத்துக்கு வந்துடுவார். ராகு தசையில் ரொம்ப பெரிய ஏற்றத்துக்கு வெளிச்சத்துக்கு வருவாங்க எப்போவுமே. ராகு பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்கிறது வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுக்கறதும், பத்ரகாளி அம்மனை போய் சேவிச்சுட்டு வர்றதும், திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றதும், இந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷம். அதை தவிர காளஹஸ்தி போயிட்டு வர்றது பெரிய விசேஷம். இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். இது வந்து ராகு பகவான் கேது பகவானும் எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு ஜாதகருக்கு நல்லபடியாக இல்லையோ அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். என்னுடைய ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அந்த இது வேறு போட்டிருக்கேன் பாருங்கள்,
அதில் வந்து ராகு கேத்துக்கு தனித்தனியாகவே வந்து நாங்கள் இது கொடுத்துருக்கேன் நான், அதாவது ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பரிகாரம் என்னென்னு கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கோ. அதுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை 6/10/2023 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா மிதுன ராசியில் வந்து சந்திர பகவான் இருக்கார் திருவாதிர நட்சத்திரத்தில். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை, அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு மூலியமாக உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுக்கு உண்டான பிரச்சனை என்னன்றதை அனலைஸ் பண்ணி எளிய பரிகாரம் என்ன செய்ய முடியும் அப்படின்றதையும் பார்த்து சொல்கிறேன். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மேஷம் அஸ்வினி பிரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். சமசப்தமத்தில் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக இளைய சகோதரத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு துளசி மால் துளசி ஒன்று கலர் வச்சுக்கோங்க, பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது, சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது, திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும், எதை தொட்டாலும் பணம் வரும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய ஆளிலே கிருஷ்ணன் கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கையில் வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்றிருக்கார், பெரிய ஏற்றம். திக்பலம் பெற்றிருக்கார், அதாவது கேந்திரத்தில் திக்பலம் இல்லை, கேந்திரம் பெற்று ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். சூரிய பகவானும் அங்கே சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார், 2ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் ஹயக்ரீவ பெருமானை போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றம். செட்டி புண்ணியத்துக்கு போய்ட்டு வாங்க, ஏலக்காய் மாலை ஒன்று போடுங்க, கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். சில செலவுகள் வரும். இன்றைக்கி தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், எதிர்பாலினத்தவர் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் 7ஆம் இடத்துல. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். ராசி சுபப்படுறது சுக்கர பகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கும், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா செவ்வாய் பகவானும் 3ல் கேத்துவும் 3ல் கேட்கவே வேண்டாம், எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் சூரியன் நட்பு நண்பரோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம். இன்றைக்கி ராசிக்கு 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால 10 பைசா செலவழியாது, எல்லாமே இலவசமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காரணேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி
உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ஆட்சி பெற்று போயிருக்கார், ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் அதீத சுபத்துவம் பெறுறது பெரிய ஏற்றம் இருக்குது. குருமங்கள யோகம் அமையிறது, அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. பதினோரே நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார், பெரிய ஏற்றம். பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார், புதிய தொழில் அமையும். திருமணத்துக்கு பார்த்துட்டுருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாடாக இருக்கும். கண்டிப்பாக புதுசாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கவாளு கல்யாணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம், ஒப்புலியப்பன் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம், புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைக்கி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை வேறு, மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்க, விளக்கு ஒன்று ஏற்றிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம், உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார். இன்னொரு ரெண்டே நாளில் வந்து குரு பகவான் ராகு பகவான் ராசி அஞ்சாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போடுவார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக வரப்போகிறது. இப்போ குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒம்பது அஞ்சு ரொம்பவும் சுவப்படுறது, உங்களுடைய ராசியும் சுவப்படுறது பெரிய ஏற்றமான காலம். பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி, ஷேர் மார்க்கெட்டெலாம் ரொம்ப அதீதமான பணவரவு இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. பஞ்சவடி ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வாங்க, அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். வக்கரகிரியில் இருக்கார், உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான், ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சச்சரவுகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் வந்து அது மேனேஜ் ஆகிடும். புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்கரசனி பகவான் இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கர பகவானும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்கள்னா கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். ஹானரியாக இருக்கும். பணவரவு நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையை சற்று கவனம் தேவை. ஏன்னா எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். எட்டாம் இடத்துல வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் சந்தன நிறம் வச்சுக்கோங்க. மீனராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். ரெண்டாம் அதிபதியும் வந்து எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறார்.
உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி நாலாம் இடத்தில் சந்திர பகவான் வேறு இருக்கார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. புதுசாக கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவருக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோபவந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.